ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க திவோக் பிரதர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்ஜி பேன் ஆகிட்டு, ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி பப்ஜி பேன் ஆகிட்டு. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் சிரித்தேன், இது பொய்யான விஷயம்னு சொல்லி நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மை தெரிஞ்சுது, பப்ஜி மொபைல் ஃபைனலாக பேன் ஆகிட்டு. இதனால் பாதிக்கப்பட போகிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூடியூபோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். நாங்கள் கூட பார்த்திங்கன்னா 115 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம், ஆனால் இப்போ பப்ஜி பேன் ஆனதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் திரும்ப வருமானம் நம்ம இயங்கிக்கிட்டு இருப்போம் இந்த டைமில். ஒரு உண்மை கேட்டுக்கோங்க, பப்ஜி மொபைல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டிக்டாக் கூட பார்த்திங்கன்னா பேன் ஆச்சு ரீசெண்டாக, ஆனால் பேன் ஆனதுக்கு ஒரு 10-15 நாளில் வந்துடும் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம், ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலை. ஒருவேளை பப்ஜி மொபைலுக்கும் இதான் முடிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பப்ஜி மொபைல் திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா பப்ஜி மொபைல் வராது. ஸோ இது ஒரு கன்ஃபார்மான விஷயந்தான், ஏன்னா டிக்டாக் பார்த்திங்கன்னா பேன் ஆச்சு வரல. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பப்ஜி வரப்போகிறது இல்லை, யாரும் பார்த்திங்கன்னா கனவு கண்ணா இங்கே வரும்னு. ஸோ இப்போது எங்கள் நிலமையும் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல. நாங்கள் பப்ஜி மேலே ரொம்பவே நல்ல நல்ல வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உங்களுக்காக. ஸோ என்ன எப்படியும் பார்த்திங்கன்னா இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு விஷயம், நம்ம கவர்மெண்ட் எதுவுமே தெரியாமல் பண்ணியிருக்காது. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ யாருமே பார்த்திங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணி பப்ஜி மொபைல் விளையாடாதீங்க. நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணி பப்ஜி மொபைல் விளையாடலான்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அது ரொம்பவே தப்பான விஷயம். நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து ரொம்பவே பயங்கரமாக லீக் ஆகும். ஸோ உங்களோட டிவைஸ் வந்து பேன் ஆகுதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, இது எல்லாமே இருக்கட்டும்டா, பப்ஜி மொபைல் வரதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் பப்ஜி மொபைல் வரதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். சைனா பார்த்திங்கன்னா இந்த பப்ஜியோட அந்த டேட்டாவை இந்தியாக்குள்ளே ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பப்ஜி மொபைலை திரும்ப யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்டர் பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் திரும்ப வரும். ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளை கைவிடலை. டிக்டாக் பேன் ஆன ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருந்தது. டிக்டாக் பேன் ஆனதுனால சிங்காரிங்கிற ஆப் வந்துச்சு, மித்ரான்னு ஒரு ஆப் இருக்குது, ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ ஒருவேளை பப்ஜி மாதிரி ஒரு கேமை இந்தியா ரெடி பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும், எக்கனாமிலையும் சரி, நேஷனல் செக்யூரிட்டிலையும் சரி, மக்களோட என்டர்டெயின்மெண்ட்லேயும் சரி. இந்த பப்ஜி பேன் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேமிங் கம்பெனிஸ் இந்தியாக்காக கேம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குது. ஒருவேளை ஒரு மாதத்துக்கு உள்ளே நமக்கு பப்ஜி மாதிரி ஒரு கேம் கிடைக்க வாய்ப்பு 90% இருக்குது. ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், பப்ஜி மொபைல் பேன் ஆனது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக அடுத்து ஒரு கேமோட கேம் பிளேயோட வருவோம். நாங்கள் சிஓடி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ கைஸ், பாய்.